அமேசான் நிறுவனத்தோட முன்னாள் தலைவர் ஜெஃப் பெசோஸ் தன்னுடைய ப்ளூ ஆரிஜின் நிறுவனம் தயாரிச்ச நியூ ஷெஃபர்ட் விண்கலம் மூலமா விண்வெளிக்கு பறந்திருக்காரு. குறைந்த செலவுல விண்வெளி பயணத்தை சாத்தியப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ப்ளூ ஆரிஜின். நேத்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்துல இருந்து புறப்பட்ட நியூ ஷெஃபர்ட் விண்கலத்துல ஜெஃப் பெசோஸ், அவருடைய பிரதர் மார்க் பெசோஸ், விண்வெளி வீராங்கனை வாலி ஃபங்க் மற்றும் ஆலிவர் ஸ்டீமேன் 18 வயசு பையன் பயணிச்சிருக்காங்க. சுமார் 3600 கிலோமீட்டர் வேகத்துல புறப்பட்ட ராக்கெட் பைலட்ஸ் இல்லாம தானியங்கி முறையில செயல்படுற நியூ ஷெஃபர்ட் விண்கலத்தை 105 கிலோமீட்டர் உயரத்துல விண்ணில செலுத்திட்டு பூமிக்கு திரும்பிருக்கு. ராக்கெட்ல இருந்து பிரிஞ்ச விண்கலம் மேலும் 1 கிலோமீட்டர் பயணிச்சு சுமார் 10 நிமிஷம் விண்வெளியில பறந்திருக்கு. அந்த சமயத்துல விண்கலத்துல இருந்த 4 பேரும் தங்களுடைய சீட்டை விட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்தபடி ஜீரோ கிராவிட்டிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. வெற்றிகரமா தங்களோட 106 கிலோமீட்டர் விண்வெளி பயணத்தை கம்ப்ளீட் பண்ண இந்த குழு ஒரு பாலைவனத்துல ராட்சத பாராசூட் மூலமா தரையிறங்கி சாதனை படைச்சிருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.